ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த்ரீ பிளாக் ரெட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரெண்டான வில்லேஜ் நேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அது என்னதுன்னா, இன்னும் கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது 400 ரீச் ஆகுதுக்கு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க அப்படின்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இப்போதான் பைக் இல்லாட்டி கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வில்லேஜ் நேம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக செகண்ட் வில்லேஜ் நேம் வந்து பாருங்க. பிகாஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வில்லேஜ் நேம் வந்து ஆக்சிடென்ட் சிட்டி. டேய், என்னடா நீ இப்படி சொல்ற? நான் என் ஃப்ரெண்ட் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நல்ல கரையத்துக்கு போகும்போது இவனோட வீடியோலாம் பார்க்காத அப்படின்னு. நானே இப்போ தான் கார் லைசன்ஸ் வாங்க போறேன், அதுக்குள்ள நீ இப்படி சொல்றே, ஐயோ சகுனமே சரியில்லையே. அமெரிக்காவில் மேரிலாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்டில் தான் இந்த ஆக்சிடென்ட் சிட்டி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் சிட்டி வந்து 1786 தான் நேம் வந்துச்சு. அந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா, 18th century வந்து ஒரு கிங் இருக்கார். அந்த கிங் வந்து ரெண்டு இன்ஜினியர்ஸை கூப்பிடுறாரு. ஒருத்தர் நேம் வந்து வில்லியம் டிக்கின்ஸ், இன்னொருத்தர் நேம் வந்து புரூக் பெல். அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மேரிலாண்டில் இருக்க எல்லா பிளேஸையும் வந்து சர்வே எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அப்படி சர்வே எடுத்துட்டு இருக்கிற டைமில் வில்லியம் டிக்கின்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பிளேஸை சர்வே எடுத்துட்டாரு. அது தெரியாமல் பை ஆக்சிடென்ட்லி புரூக் பெல்லும் அதே மாதிரி அந்த பிளேஸை வந்து சர்வே எடுக்கிறாரு. பை ஆக்சிடென்ட்லி அந்த பிளேஸை வந்து ரெண்டு பேரும் சர்வே எடுத்ததுனால தான் அந்த சிட்டிக்கு நேம் வந்து ஆக்சிடென்ட் சிட்டி அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிற ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். இந்த மாதிரி எந்த ஆக்சிடென்ட்மே நடக்காமல் இருக்கணும்னா, உங்களோட வீடியோலாம் பார்க்கவே கூடாதுரா. நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். செகண்ட், நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் நேம் வந்து நோ நேம் வில்லேஜ். இது வந்து அமெரிக்காவில் கொலராடோவில் தான் இருக்குது. இந்த வில்லேஜுக்கு நோ நேம் அப்படின்னு நேம் வந்ததுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி அக்செப்டட் ஸ்டோரி என்னதுன்னா, கொலராடோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க வில்லேஜ் பீப்புள்கிட்ட உங்கள் வில்லேஜுக்கு நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே நோ நேம் நோ நேம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த வில்லேஜுக்கு வந்து நோ நேம் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. டேய், நீ யூடியூபர்னால நீ சொல்லுற, நாங்கள் நம்பணுமா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட், போரிங் சிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேய், உனக்கு எதுக்குடா போர் அடிக்குது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு தான் போர் அடிக்குது. அமெரிக்காவில் ஓரிகான் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இந்த போரிங் சிட்டி இருக்குது. இந்த சிட்டிக்கு உண்மையான நேம் வந்து ஃபேர்வியூ. 1880 வந்து அந்த சிட்டியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வருது. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த வில்லேஜ் அந்த சிட்டி பீப்புள்ஸ்ட்டை வந்து உங்கள் சிட்டி நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அமெரிக்காவில் நிறைய பிளேசஸில் வந்து ஃபேர்வியூ அப்படின்னு நேம் இருக்குது. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த சிட்டி பீப்புள்ஸை ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களும் அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அவங்க சிட்டிக்கு வந்து போரிங் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபோர்த், நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் நேம் வந்து லெஃப்டன் வில்லேஜ். டேய், என்னடா இந்த வில்லேஜ் நேம் தமிழில் சொன்னால் பீச்சாங்கை, ஐயே. இந்த வில்லேஜ் வந்து அமெரிக்காவில் வெஸ்ட் வர்ஜீனியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்த வில்லேஜுக்குன்னு தனியாக எந்த ஸ்டோரிஸுமே இல்லை. பிகாஸ் அங்கே நார்மலாக ஒரு நேம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நம்மளே திங்க் பண்ணி பார்ப்போமா? டேய், ஆண்டாண்டா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே இருக்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருப்பாங்க. டேய், இதெல்லாம் ஒரு ரீசனா? போனடா, இப்போ அடுத்தது போ. ஒரு மிஷர் இப்போ பார்த்தாலும் அமெரிக்கா பற்றியே சொல்கிறேன், வேறு பிளேஸ் பற்றி சொல்லிப்போம். இது வரைக்கும் எல்லாமே நம்ம அமெரிக்கா பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு கண்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பற்றி தான் பார்க்க போகிறோம். 5th, 1770. சொல்கிறேன், 1770 என்ன நடந்துச்சு? நான் 1770 அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே 1770 ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அப்படி இல்லை. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் கியூன்ஸ்லாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் நேம் தான் 1770. ஓ அப்படியா, சரி சரி. லாஸ்ட்டாக 2016 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதில் மொத்தமாகவே 69 பேர் தான் இருக்காங்க. இந்த வில்லேஜ் நேம் வந்து நியூமரிக்கல் நம்பர்ஸை சொல்ல மாட்டாங்க, வேர்ட்ஸில் தான் சொல்லுவாங்க 1770 அப்படின்னு. பட் இப்போ வந்து வேர்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க, நியூமரிக்கல் நம்பர்ஸ்லேயும் 1770 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் வந்து 1770 தான் பில்ட் ஆச்சு. ஸோ இந்த வில்லேஜுக்கு 1770 அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. 6th, கிறிஸ்மஸ். டேய், இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சது, அடுத்த கிறிஸ்மஸ் வர இன்னும் 11 மாதம் இருக்குடா. அமெரிக்காவில் டேய், அமெரிக்காவா? வேதாளம் மறுபடியும் மறுக்க மாதிரி ஏறுது. டேய், ஃப்ளோரிடோ அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் நேம் தான் கிறிஸ்மஸ். 25th December 1837 2000 அமெரிக்கன் ஆர்மி சோல்ஜர்ஸும் அலபாமா வாலண்டியர்ஸும் ஒரு பிளேஸ்க்கு அரைவ் வராங்க. அந்த பிளேஸில் வந்து ஒரு கோட்டையை உருவாக்குறாங்க. அந்த கோட்டைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு நேம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1892 வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வருது.
அந்த கோட்டையோட நேம் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ அந்த வில்லேஜ் நேமுக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் சாண்டா கிளாஸ் இல்லாமல் இருப்பாரா? செவன்த் நம்ம சாண்டா கிளாஸ் சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிட்டி வந்து அமெரிக்காவில் இந்தியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. டேய், இந்தியானா பற்றி சொன்னதெல்லாம் போதும், இந்தியா பற்றி எப்படா சொல்ல போகிறா? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வர மூணு வில்லேஜஸ்மே இந்தியாவில் உள்ள வில்லேஜஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்தியானா அந்த ஸ்டேட்டில் தான் சாண்டா கிளாஸ் சிட்டி இருக்குது. இந்த சிட்டியோட ஒரிஜினல் நேம் வந்து சாண்டா ஃபி. 1896 வந்து அந்த சாண்டா ஃபீயில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க சிட்டிக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டா ஃபி அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பிளேஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வேறு எதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே சாண்டா கிளாஸ் அப்படின்னு நாங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஓகே சொல்லி அந்த சிட்டிக்கு நேம் வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இத் snapdeal.com. நீ இப்போ என்ன ஸ்னாப்டீல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறியா? நான் snapdeal.com அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னமோ ஸ்னாப்டீலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, பட் அப்படி இல்லை. இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் snapdeal.com நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. அந்த நகரில் ஸ்டார்டிங்கில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் தான் அவங்க எடுத்துகிட்டு வரணும். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஸ்னாப்டீல் CEO அவங்களுக்காக அந்த பீப்புள்ஸ்காண்டி மேனுவலாக ஒரு 15 ஹேண்ட் பம்ப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, நல்லா இருக்குது, எங்கள் வீட்லையும் குடிக்கிறதுக்கு தண்ணி வராதுடா, அவரை கூப்பிடு. ஸ்னாப்டீல் CEO இந்த மாதிரி 15 ஹேண்ட் பம்ப்ஸ் வச்சு தந்ததுனால அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட நகர் நேமை வந்து snapdeal.com நகர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க விஷ் படியே அவங்களோட வில்லேஜ் நேமையும் snapdeal.com நகர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 9th சிங்கப்பூர். ஏய், என்னடா சிங்கப்பூர் பற்றி பேசுகிற, அடுத்த மூணுமே இந்தியா பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்தியாவில் ஒடிசாவில் சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. இதுக்கும் நோ ரீசன், எதுக்கு இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஒரு வேலைக்கு இங்கே இருக்க எல்லாருமே சிங்கப்பூர் சிட்டியில் இருக்கவங்களா இருப்பாங்களோ? ஏ கோதாவரி, அந்த விளக்கமாக தேடு. 10th இந்தியாவில் ஆந்திரப்பிரதேஷில் கீழப்படி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஏய், என்னடா கீழப்படி மேலப்படின்னு, நீ ஃபஸ்ட் இந்த வீடியோவை முடி. இந்த வீடியோ முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா டீசரில் வந்து இவன் ஜிபி முத்து வாய்ஸ் போட்டு ஃபேமஸ் வரான், வீடியோக்கு மட்டும் என்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். பை ஃப்ரெண்ட்ஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.